பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. மூணு பேர்ல எனக்கு ஒருத்தர் தான் தேவை. அந்த ஒருத்தரை என் மகன் தான் செலக்ட் பண்ணுவார். மாலதி, மாலதி கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர்ல யார் உயர்ந்தவங்க? என் பொண்ணு என்ன தமாஷா பண்றா? கேள்வி கேட்கிறான், பதில் சொல்ல. என்ன கேள்வி சாரி? காலங்காலமா இந்த உலகம் ஒத்துக்கிட்ட விஷயம், கணவன் தான் உயர்ந்தவன். நான் ஒண்ணு அவர் மாதிரி சொல்ல மாட்டேன். சரி, ஓ மாதிரியே சொல்லு. கணவன் மனைவி இருவருமே சம்பந்தம் உள்ளவங்க. இது உயர்வெண்ண தாழ்வெண்ண பண்டாரமா போக வேண்டியவன் இங்க வந்து என் உயிரை வாங்க. நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர்ல மனைவிதான் உயர்ந்தவங்கிறது பழமையான அபிப்பிராயம். மனமான தினத்திலிருந்து மரணம் அடைய தினம் வரைக்கும் பல சுமைகளை தாங்கக்கூடிய மனைவி ஒருத்தி தான். அதனால மனைவிக்கு தானா அதிகமா மதிப்பு கொடுப்பேன். இழுப்புக்கு இவர் தான் சரியா வருவார். நாம நீ என்னையும் கேக்குற, நீயே இழு. நம்ம சட்ட திட்டங்களை அவர்கிட்ட விளக்கமா சொல்லிடுங்க. எனக்கு ஒரே மகன், அவளுக்கு வர்ற புருஷன் அவளுக்கு அடங்கி போகணுமே தவிர அவளை அடக்கி ஆளக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மில்பிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி மாப்பிள்ள தேடும். அதுல நீ பாஸ் ஆயிட்ட, ஆகையினால உன்னையே மாப்பிள்ளையாக்க தீர்மானம் பண்ணிட்டேன். வேலை கிடைச்ச அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தேன். கல்யாணம் பண்ணிக்கிறதே வேலையா தர்றீங்க? நான் அதுக்கு லாய்க்கல சார். கால விடுங்க. அட்வான்ஸ் 10,000, மாச சம்பளம் 5,000, தனி கார், ஏர் கண்டிஷன் ரூம், என் மக மனைவி, என் சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரி நிர்வாகம் உன் கையில. இங்க இருக்க சார். நீ எப்போ வந்த? அட்வான்ஸ் 10,000 வந்துட்டேன் சார். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். கேரா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன். சொல்றேன். காலை 8 மணியில இருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நான் சொல்றத நீ கேட்கணும். ராத்திரி 8 மணியில இருந்து காலை 8 மணி வரைக்கும் என் மக சொல்றத நீ கேட்கணும். நான் உனக்கு மாமனாரா இருக்கலாம், என் மக உனக்கு மனைவியா இருக்கலாம். அந்த உறவை எல்லாம் வச்சு உரிமை கொண்டாடக்கூடாது, மரியாதையா நடந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மிலிட்டரி ரிட்டையர்ட், எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதுல ஏதாவது கடுகளவு குறைஞ்சது நான் பேச மாட்டேன். துப்பாக்கி தான் பேசுவேன். இதெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு நம்ம மலட்ட வந்தா பாக்குறவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா? வேலைக்காரன் வேலை இது கூட என்ன மதிக்க மாட்டாமாலும். ஐயோ, டாடி சொல்ற மாதிரி உங்களுக்கு அறிவே கிடையாது. போனா போதே, நீ பிரசன் பண்ணலாம் வந்தா. அப்படியா? கொண்டா கொண்டா கொண்டா. இது என் தோழியோட ஹஸ்பண்ட் தயாரிக்கிற செருப்பு, பாபி ஸ்டைல். இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல. அவ ஆசையா எனக்கு பிரசன்ட் பண்ணா. நான் டாடிக்கு பிரசன்ட் பண்ணேன், அவருக்கு ரொம்ப சின்னதா இருக்கான். வேலை எடுத்து கொடுத்தா ரொம்ப மாடர்னா இருக்கு, வேண்டான்னுட்டான். போனா போதேன்னு உங்களுக்கு கொடுக்குறேன், போட்டு தொலைங்க. தொலைக்க மாட்டேன், பத்திரமா வச்சிருப்பேன். ஐயோ, இது 10 நம்பர் சைஸ், எனக்கு ரொம்ப பெருசா இருக்குமே. அதாவது பெருசா இருக்கட்டும், மூளைதான் பெருசா இல்லையே. இதோ போகும்போது கால போட்டுட்டு போங்க. ஆகட்டும் மாலு, அப்படியே செய்யறேன். உன் விருப்பப்படியே நடக்கிறேன். உன் கால போட்டுக்கிட்டு அவ விருப்பப்படி எப்படி நடப்ப? உன் வசதிப்படியே நட. ஆகட்டும், அப்படியே செய்யறேன். பெருங்கையே தட்டுவான், இது கிடைச்சா விடுவானா? தலையை தட்டிக்காத. நான் நம்ம வீட்டுல சுமங்கலி விரதம் கொண்டாடலாம் இருக்கேன். கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க. எனக்கு தான் ஆயிடுச்சு டாடி. அடாடா, உனக்கு ஆனதே எனக்கு ஞாபகம் இல்லம்மா. இந்த பயலை பார்த்தா மருமகங்கிற எண்ணமே எனக்கு வர மாட்டேன். அதை விடுங்க டாடி. விட்டுங்க. நான் போய் என் தோழிகள் எல்லாம் விரதத்துக்கு இன்வைட் பண்ண போறேன். வர்றதுக்கு லேட் ஆகும். வரேன் டாடி. முள்ள வா.
கூட ரிப்பேர் ஆயி வந்த வீரா எனக்கு அவர் யாருன்னா அவர் என் ஒய்ஃபோட ஒண்ணு விட்ட சித்தப்பா. ஓஹோ சரி பொம்பளை எல்லாம் போய் சாமி கும்பிடுங்க. சரிங்க நீ மாப்பிள்ள இரு நீ போலியா? எனக்கு ஆம்பளையோட இருக்கிறது தான் பிடிக்கும். ஐயோ அது சார் அது ஆம்பளைன்னு சொல்றது என்ன எங்க பக்கம் ஆம்பளையான ஆம்பளைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு என் கூட இருக்கிறது தான் பிடிக்கும். ஏமா உன் ஆம்பளையான நான் பத்திரமா பாதுகாத்துக்கிறேன். நீ போய் சாமிய கும்பிடு. என்ன சொன்னா கேக்க பாட்டு பாடுங்களேன். எனக்கு வெறும் பாட்டுனா பாட வராது. ஆடிக்கிட்டே படுத்துன்னா ஆடுவேன் பாடுவேன். இது பூஜை டான்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாட தெரிஞ்சா பாடுங்க. நீங்க எவ்வளவு தூரம் கேக்குறதுனால பாடுனா என்ன பாடி பாக்கட்டுமா? பாடுங்க பாடுமா. இரவினில் தூ இரவினில் ஆட்டம் இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் இதுதான் எங்கள் உலகம் இதுதான் எங்கள் உலகம். ஏமா இது என்ன பாட்டு? நவராத்திரி பாட்டு. நவராத்திரி பாட்டு நவராத்திரி பாட்டு. எங்க வீட்டுல குலம் வச்சா ஒன்பது நாளும் என் ஒய்ஃப் இதான் பாடுவா. நல்ல பக்தி பாட்டு வச்சுட்ட அப்புறம் பாடு சொல்ல. வாங்க சாப்பிட போலாம் சாப்பிட போலாம். ஐயா இன்னைக்கு சைவ சாப்பாடு தானா? நான் மட்டன் பிரியாணி சிக்கன் 65 எல்லாம் கிடைக்கணும் ஆசையா வந்தேன். வெறும் பருப்பு சாம்பார். என் ஒய்ஃப் எப்பவுமே திடீர்னு ஜோக் அடிப்பா. இதுவும் ஜோக்குடா. தக்காளி சூப் A1 சீனிவாசனோட சைனீஸ் ஹோட்டல்ல சாப்பிட்ட சிக்கன் சூப் மாதிரியே இருக்கு. சீனிவாசனா? எஸ் சீனிவாசன் சீனிவாசன். என் ஒய்ஃபோட ஒண்ணு விட்ட அண்ணன் பத்தப்பேம்பு ரொம்ப பிரமாதம். பென்சிலால் சேட்டோட பிலால் ஹோட்டல்ல சாப்பிட்ட பாயா பக்கத்துல கூட நிக்க முடியாது. பென்சிலால் சேட்டா? பென்சிலால் சேட்டு அவர் மார்வாடியா இருந்தாலும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. என் ஒய்ஃப அவர் சின்ன குழந்தையா இருந்த போது தோல்ல தூக்கி வச்சுட்டு திருவாய் கொஞ்சுவாரு. அதே மாதிரிதான் தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ன்னு சொல்ல வந்தேன். கட்லெட் ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. காதர் பாயோட சாப்பிட்ட விரால் மீன் வறுவல் மாதிரியே இருக்கு. காதர் பாய்? காதர் பாய் உன் ஒய்ஃபுக்கு கசாப் கொடுக்குறவரா? இல்ல சார் அவர் என் ஒய்ஃபுக்கு ஒண்ணு விட்டவரா? அது இல்ல சார். அது ஒன்னதான் நீ விட்டுற அடிக்கடி. ஆமா சார். ஏமா நீ எதுக்கு எடுத்தாலும் ஹோட்டலே உதாரணம் காட்டுறிய. உன் வீட்டுல சமைக்கிறதே இல்லையா? வீட்டுல சமைச்ச மட்டும் எங்க சார் சாப்பிட முடியுது? பாதி நாள் ஹோட்டலையே தெரிஞ்சிருது. விளக்கம் கொடுப்பிய? ஆமா சார். அந்த கீதா ஹோட்டல் சீதா ஹோட்டல் உட்லன்ஸ் ஹோட்டல் குட்லன்ஸ் ஹோட்டல் இதெல்லாம் என் ஒய்ஃப் டெலிபோன் ஆபரேட்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தா. இப்ப இல்ல. இப்ப என்ன பண்றா? என்ன ஆபரேட் பண்ணிட்டு இருக்கா? ஏதாவது பண்ண வேண்டியதுதானே. இந்த பொரியல் ஆமா. இந்த ஜோக் இப்ப வேணாம். நாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் அடி ஜோக். சிரிங்க நீ வந்து சிரீன். உன் பொண்டாட்டி பக்கத்துல போ. இந்த பக்கம் எடுக்கிறாங்க மூத்த காட்டு. இந்த பணம் ஆள விடு. இத பாருங்க எங்க வீட்டுல படுத்தா எனக்கு தூக்கம் வராது. நான் உங்களோட தான் தங்க போறேன். அம்மா தாயே உன் சங்காத்தமே வேணா நடைய கட்டு. என்ன சீதாராமா என்ன உங்களுக்குள்ள கஷமுஷா? ஒண்ணும் இல்லைங்க. வரும்போதே ஸ்கூட்டர் மக்கர் பண்ணிச்சு. போற வழியில ஏதாவது தகராறு பண்ணிச்சதா என்னன்னு கேட்டேன். அது தப்பா? தப்பு இல்லையே. ஸ்கூட்டர் ஒண்ணு ரிப்பேர்ல சரியா இருக்கு. பாரு பொய் சொல்லாத. நீ லேட்டா வரது காரணமே ஸ்கூட்டர் ரிப்பேர் தானே சொன்ன? அது இதெல்லாம் அது இதுன்னு முழுங்காத. உனக்கும் உன் பொண்டாட்டி என் ரூம தர்றேன். தங்கி காலையில போங்க. வாங்க. வேணாம் சார். முதலாளியா சரியாச்சு. அப்புறம் என்ன? வாங்க சார். வாங்க போங்க. உள்ள போய் என்னடா செய்யறது? அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். மாப்பிள மணி எட்டாவது போய பாத்துக்கோ. அப்படியே இங்கயா இதெல்லாம் போயா? விஜய்
சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு கல்யாணத்துக்குமே போவோம் வாங்க சரி சொல்லவே இல்லையே ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலி என்னங்க கொஞ்சம் இருங்க நான் மேல போய் யாரையாவது கூட்டிட்டு வரேன் வேண்டாம் நீ மேல போய் கீழே வரதுக்குள்ள நான் மேல போயிடுவேன் இவ யாரையாவது கூப்பிடு நெஞ்சு வலி டிரைவர் டிரைவர் சீக்கிரம் வா இவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு தூக்கு தூக்கு சீக்கிரம் ஐயோ வேண்ட வாங்க வாங்க ராமாச்சாரி அவன் உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கும் போது தலையை சொரியறதுக்கு இப்ப என்ன அவசரம் இருக்குது என்ன கைவாளத்தனமான இருக்கு அப்படித்தான் கொட்டுவேன் அது இல்லடா ஹார்ட் அட்டாக் வந்து அறிகுறியே காணும் அறிகுறியே இல்லையா ஆமா வேற ஒரு ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பாரு இத பத்தி உனக்கு தெரியாது என்ன செத்தவன் நெஞ்சில வச்சா கூட டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் வரும் இவனுக்கு வருதா இல்லையா வந்துட்டு இருக்க அப்ப இருக்கானா போயிட்டானா இருக்கமா நீ என்ன சொல்ற மேஜர் உன் மருமானே உயிரோட இருக்கேன்னு சொல்லும் போது அவன் செத்து போயிட்டான்னு நான் சொன்னா அது நல்லா இருக்குமோ அபிஷ்டு அதன் வியாதிய பத்தி கேக்குறேன் நானு டே மேஜர் நான் வெக்கத்தை விட்டுட்டு சொல்றேன்டா நான் அட்டன் பண்ற முதல் கேஸ் இதுதான்டா அப்போ இதுக்கு முன்னால வயக்காட்டுல வேலை பாத்தியா அது இல்லடா என்ன கன்ஃபியூஸ் பண்ற முதல் கேஸ் இதுதான் எல்லாம் சரியா இருக்கு ஆனா ஹார்ட் அட்டாக் எப்படி நீ ஒன்னு செய்ய வேற ஒரு நல்ல டாக்டரை பார்க்க சொல்றியா இன்சல்ட் பண்ணாதடா என் மனசு நோகமோ ஒன்னு கவலைப்படாதடா ஒரு மருந்து தரேன் மூணு வேளை கொடு போயிடும் உயிரா வலிப்பா வலி ஏன் அவசரப்படுறான் அவன் நீ கூட அப்பனே சீனிவாசா மாப்பிள இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அப்படி எப்படின்னு மண்டைய கண்டைய போட்டு தொலைச்சே தொலைச்சு போடுவேன் போட்டுருவேன் மண்டைய உயிரோட இருக்கணும் என் மகளுக்காக இருப்பியா ஆத்து மாமா அப்படியே சரி ஏற்கனவே அங்க போலாரு அங்கேயே அடிக்கிறேன் அடிக்கிறது கிடமா இல்ல இங்கே அடிய நினைச்சேன் இந்த அரபு நாட்டு குதிரை அடுத்த வீட்டு கொல்லையில மேயும்னு அதே மாதிரி மேஞ்சிருச்சு அப்பேற்பட்ட சீதாராமனுக்கு இப்படி ஒரு ஓடுகாலி பொண்டாட்டி இப்பேற்பட்ட உத்தமி மீனாவுக்கு அப்படி ஒரு கயவாளி புருஷன் இவங்களை சும்மா விடலாமா கூப்பிட்டு விருந்து வைக்கலாம்ன்றியா ஏற்கனவே வச்ச விருந்துல நான் பட்ட பாடு போ அது இல்ல டாடி நான் அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் போய் உன் புருஷ லட்சணம் இப்படி உன் பொண்டாட்டி வள்ளல் இப்படின்னு புட்டு புட்டு வைக்க போறேன் இவர் ஃப்ரெண்ட் சீதாராமனுடைய வாழ்க்கையும் ஏன் சிநேகிதி மீனாவோட வாழ்க்கையும் நான் காப்பாத்த போறேன் மனு மனு அவசரப்படாதே தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு ஆமா புருஷங்கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட்னால தப்பு செய்யற பொண்டாட்டியும் உண்டு பொண்டாட்டி கிட்ட இருக்கிற வீக்னஸ்னால தப்பு செய்யற புருஷனும் உண்டு அதனால புருஷன் பொண்டாட்டியை பிரிச்ச அந்த பாவ உன்னை ஏழு ஏழு ஜென்மத்துக்கு விடாது வாழ்க்கையிலேயே மாப்பிள்ள சொன்ன உருப்படியான விஷயம் இது ஒண்ணுதான் நானும் ஒத்துக்கிறேன் நீங்களுமா இப்படி சொல்றீங்க ஆமாம்மா இதே தப்ப நம்ம மாப்பிள்ள செஞ்சிருந்தாலும் நான் நிக்க வச்சு அவனை சுட்டுடுவேன் இது அடுத்தவங்க வீட்டு விவகாரமாச்சே ஆனா ஒண்ணு அப்பா சொல்லிட்டாரேன்னு விட்டுடாத உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீயும் கிண்டி பாரு போயிட்டாளா இல்ல அந்த கோலத்துல இங்கே நிக்கிறாளான்னு கண்ணு தொடர்ந்து பாரு
அடிக்கணும் அடிக்கணும்
நன்றிப்பா.